செய்யக்கூடிய பார்ட்னர்மார்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமை செய்வதுதான் மிகவும் சிறந்தது, விட்டு கொடுப்பதுதான் அதை விட சிறந்தது, மன்னிப்பு கொடுப்பதுதான் அதை விட சிறந்தது. தான் தவறு செய்திருக்கிறேன் என்பதை தன்னுடைய கல்வி தமக்கு விளங்கப்படுத்தினால் மற்றவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்பதுதான் அதை விட சிறந்தது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நற்குணத்தில் மிகவும் சிறந்த நற்குணம் மனிதர்களோடு நடந்து கொள்ளும் நற்குணம். தொழுவது நற்குணத்தில் ஒரு பகுதி, நோன்பு பிடிப்பது நற்குணத்தில் இன்னொரு பகுதி, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது, தஸ்பீஹ் செய்வது, குர்ஆன் ஓதுவது, ஸலவாத் சொல்லுவது, இதுவெல்லாம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ளது மட்டுமே. ஆனால் நற்குணத்தில் சிறந்தது நமக்கும் இன்னொருவருக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயம். மன்னிக்கிறதுக்கு இருக்கிற தரஜா எந்த ஒரு அமலுக்கும் கிடையாது, பொறுமை செய்வதற்கு இருக்கிற தரஜா எந்த ஒரு அமலுக்கும் கிடையாது. மன்னிப்பு கொடுக்கிறது, மன்னிப்பு கேட்கிறது, விட்டு கொடுக்கிறது, இதுதான் மிகவும் சிறப்பான கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய கபரி ஷரீபிலே நம்மை நினைத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்லமல்கள், நற்குணங்கள் நாம் சொன்ன இந்த நாலு விஷயங்களும், மன்னிப்பு கொடுப்பது, மன்னிப்பு கேட்பது, விட்டு கொடுப்பது, பொறுமை செய்வது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு காபிர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்களை அழிப்பதற்காக, அவர்களை ஒழிப்பதற்காக, இஸ்லாம் என்ற பெயரை இல்லாமலாக்குவதற்காக, அவர்களை கொலை செய்வதற்காக பல திட்டம் தீட்டினார்கள், பல சூழ்ச்சிகளை ஏற்படுத்தினார்கள், சூனியம் செய்தார்கள், சூனியக்காரன் என்று கத்தி திரிந்தார்கள், அதே போல பொறாமைக்காரன் என்று சொன்னார்கள், பொய்யன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை மேன்மையாக்கி வைத்தான், சிறப்பாக்கி வைத்தான். கடைசியில அவர்களுக்கு சூழ்ச்சி செய்து செய்து எப்படியாவது முஸ்லிம் அதாவது இஸ்லாத்திற்கு வந்த சஹாபா பெருமக்களுக்கு கொடுமை கொடுத்தார்கள், அநியாயம் செய்தார்கள், அவர்களை வேண்டுமென்றே வன்முறையாக கொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களுக்கு கொடுக்கிற வேதனைகளை இவர்களால் தாங்க முடியவில்லை. தனக்கு கிடைக்கிற பேர்கள், தனக்கு கிடைக்கிற அதாவது மோசமான வார்த்தைகளை அவர்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை, அதை நினைத்து கவலைப்படவில்லை. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய சஹாபா பெருமக்களை ஒழிப்பதற்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த அதே சந்தர்ப்பத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் கவலையில் ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள், சிந்தனையில் இருந்தார்கள். இரவு பகலாக அவர்கள் தூங்கவில்லை, இரவு பகலாக நேரத்திற்கு சாப்பிட்டது கிடையாது, நேரத்திற்கு தண்ணீர் குடித்தது கிடையாது, கஷ்டப்பட்டார்கள், தேம்பி தேம்பி கண்ணீர் வடித்து அழுதார்கள். நமக்கு ஒரு வெற்றி கிடைக்க மாட்டாதா, நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க மாட்டாதா, இந்த காவிரிகளை எக்காலமும் ஆட்சி செய்து கொண்டிருந்தால் இஸ்லாத்தினுடைய நிலை என்னவாகுமோ என்று அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது துவா கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கூறுவதற்காக, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, மகிழ்விப்பதற்காக சைதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான சுப செய்தியை அனுப்பினார். அந்த செய்தி சூரத்து நஹல் கடைசியில் வரக்கூடிய அதாவது வஸ்பிர் யா ரசூலல்லாஹ், நீங்க பொறுமை செய்யுங்க, வமா ஸபருக இல்லா பில்லாஹ், பொறுமைக்கு உள்ள கூலி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அது தெரியும். பொறுமைய நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் பொறுமை செய்வீர்கள் என்றிருந்தால் உங்களோட பொறுமை அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸ் என்னும் பரிசுத்த உள்ளத்தோடு பொறுமை இருக்கும் என்றிருந்தால் அந்த பொறுமைக்குரிய கூலி வேற ஒன்றுமே இல்லை, அந்த கூலி நான் தான், நான் அவனோடு நெருங்கி இருக்கிறேன்.
மஹியா என்று அரபியில சொல்லுவார்கள். சூபியாக்களுடைய வார்த்தை மஹியா என்று சொன்னால் அல்லாஹ் நெருங்குவது. நல்லமல்கள் செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும், தொழுதால் சுவர்க்கம் கிடைக்கும், நோன்பு பிடித்தால் சுவர்க்கம் கிடைக்கும், நல்லமல்கள் சாலிஹான அமல்கள் செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும், பொறுமை செய்தால் கொஞ்சம் அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதிகமான பொறுமைசாலிகளை அல்லாஹ் நெருங்குவான், அல்லாஹ் தன் பக்கம் அணைத்துக் கொள்வான், அல்லாஹு தஆலா அவருடைய பிரச்சனைகளுக்கு பொறுப்பெடுப்பான், கொஞ்ச காலத்திலே பெரும் மகிழ்ச்சிகளை கொடுப்பான். அல்லாஹு தஆலா தன்னுடைய கல்லாக்கதிரிலிருந்து வரக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ள பக்குவத்தை கொடுப்பான், தக்வாவை கொடுப்பான், ஈமானை கொடுப்பான், இஹ்சானை கொடுப்பான், நபிமார்களுடைய மஹப்பத்தை கொடுப்பான். நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே அடிக்கடி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். வந்து பேசுவார்கள், கதைப்பார்கள், சந்தோஷமாக வாழ்வார், பிள்ளைகள் அதவொழுக்கத்தோடு வாழ்வதற்குரிய வழிகளை அல்லாஹ் அமைத்து வைப்பான். கடன் இல்லாத பரக்கத்தான செல்வமான கெட்ட நோய்கள் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்துக் கொடுப்பான். இது பொறுமை செய்தவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கும் கூலி. காரணம் அல்லாஹ் கிடைத்து விட்டான், அல்லாஹ்வே எங்களுக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய நற்கூலி என்னும் சுவர்க்கம் கிடைக்காதா? அல்லாஹ்தான் நமக்கு தேவை என்று சூஃபியாக்கள் பெரும்பெரும் புதுமார்கள் வலிமார்கள் கல்வை பரிசுத்தப்படுத்தினார்கள். அவர்களுடைய தொழுகை சுவர்க்கம் கிடைக்கும்.